சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்காக சொல்ல, நான் வந்து இந்த படத்துக்காக சொல்ல, லோகேஷ் அண்ணராஜுக்காக சொல்லல, அந்த மாதிரி நான் எதுக்காகவும் சொல்லலைங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், படத்துடைய ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையிலேயே வந்து இது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் தான் சொல்றோம். ஏன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காட்சிகள் வருமோ அந்த படத்துல வர காட்சிகள் அத்தனையும் இதுல திணிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா ட்ரெய்லருடைய டைமிங் பாத்தீங்கன்னா 2:44 போட்டு ரிலீஸ் பண்ண 6:30 ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 6:30 ரிலீஸ் பண்ணி 6:35 5 நிமிஷத்துக்கு 1 மில்லியன் தாண்டி போச்சு. அப்ப விஜய் வந்து எவ்வளவு பீக்ல இருக்காருன்னு பாத்துங்க, எல்லாம் வந்து வெறி கொண்டு திரிகிறாங்க. இளைய தளபதி 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 அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பீக்ல வந்து இந்த லியோ படம் ஏத்தி விட்டுருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா மாஸ்டர் சொல்லவே வேணாம், லோகேஷ் கனகராஜ் பூந்து விளையாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் விக்ரம் அதை விட ஹைப்ல போயிடுச்சு, பேன் இண்டியா மூவி மாதிரி லெவல்ல போயிடுச்சு. இப்ப அது போனதுனால இப்ப லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் என்ன படம் லியோன்றதுனால இன்னும் ஹைப் வந்து அதிகமாயிரி போச்சு. இப்ப அடுத்து 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 என்ன பண்ண போறார் லோகேஷ் கனகராஜ், இதுல என்ன காட்சி வைப்பாரு, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், இந்த கதை ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்களை வந்து ஏக்கத்துல வச்சுட்டாரு. ஏன்னா உண்மையிலேயே வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் சொல்லணும். இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து பேன் இண்டியா மூவி அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் கையில பிடிக்க முடியாது, உண்மையா சொல்றேன் இந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா அவருடைய பீக் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர் தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து அந்த காட்சியில் அந்த காட்சிகளை ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாருன்னு கிளியராக தெரியுது. ஏன்னா வந்து தெரியுதுன்னா ட்ரெய்லர் பார்த்து நான் சொல்கிறேன், அதில் டபுள் ஆக்ஷன் இருக்காருன்றதை எனக்கு தெரியாது, அந்த ட்ரெய்லர் பார்த்ததை சொல்கிறேன். டபுள் ஆக்ஷன் இருக்காருன்ற மாதிரி தெரியுது. அதில் வந்து அது விஜய் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, இந்த ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாரு வந்து அவனை மாதிரி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாரு. அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா வந்து தளபதி வந்து இந்த அளவுக்கு பேசிட்டாரு அப்படின் போது அது உண்மையிலேயே வந்து அந்த சீன்ல வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரை வந்து காட்டுறாங்க. அவர் காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளட்டு ஃபுல்லா ரெட்டிஷாவே இருக்கு. அவர் காட்டும் போது அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் நான் உனக்கு தேடி வந்து பிடிப்பேன்டா அப்படின்றாரு. பிளஸ் வந்து மன்சூர் அலிகான் அவர் வந்து ஒரு காட்சிக்கு சிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இளைய தளபதி டபுள் ஆக்ஷன் சொன்னேன் இல்லையா, டபுள் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து அப்படியே அந்த கோட்டாவில் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி காட்டுறாங்க. அப்புறம் அதில் இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி விஜய் அவர்கள் வந்து கத்துறாருங்க, அந்த தாடி வச்சுட்டு அப்படின்னு கத்துறாரு. கத்தும் போது பார்த்தீங்கன்னா டப்புனு அப்படி பேக்ரவுண்ட் மாறுது, இண்டோரில் காட்டுறாங்க, ஃபுல்லாக ரவுடிங்க நிற்கிற மாதிரி. ஆனால் அந்த ஒரு ஃபைட் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல்லாக சுற்றி ஆளுங்களோட போடுற ஃபைட்டு, அதேமாரி முதுகில் வந்து அந்த நெருப்பு ஃபயர் எரிஞ்சிட்டு அப்படியே சட்டையை போட்டு கிழிக்கிறாரு. அதேமாரி வந்து அந்த சங்கிலியை போட்டு கட்டி விஜய் அப்படியே அந்த இதில் இழுக்கும் போது அங்கே ஒரு ஃபைட் நடக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தரமான ஃபைட்னு சொல்லணும். ஏன்னா வந்து தியேட்டரில் பார்க்கும் போது அந்த ஃபீல்லாம் உணர முடியும். அது ஆடியன்ஸுக்கெலாம் ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன் சொல்ல வரேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து த்ரிஷா அவர்களும் அவருக்கு விஜய் அவர்களும் ஒரு குழந்தை இருக்குது, அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலியில் வந்து இவர் இன்னொரு விஜய் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி சாயல் அவர் வந்து இவர் சில விஷயங்கள் பண்ணதுனால அந்த எதிரி கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சஞ்சய் தத் அவர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவனை தேடணும் பிடிக்கணும் அப்படின்னு அந்த விறுவிறுப்புலேயே இருக்கார். அது ஏன் பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து அவர் மேலே அதெல்லாம் வந்து நிறைய படம் வந்துடுச்சு. புரட்சி தலைவர் காலத்துலேயே வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. இவர் செய்கிற தப்பு அவர் செய்கிற தப்பு வந்துச்சு. அந்த ஓரம் இருக்கலாம், அது இல்லாமல் டச் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. அவர் மாதிரி இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அவர் மாதிரின்ட்டு இவரை பிடிச்சி தூக்கிட்டு வர மாதிரியோ, இவங்க ஃபேமிலியை வந்து இந்த தளபதி ஃபேமிலி பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை வந்து கொலை பண்ணிடுற மாதிரியும் ப்ளஸ் வந்து அவருடைய குழந்தையை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியும் அப்போது வந்து இவருக்கு வந்து ரொம்ப வெறி கொண்டு ஒரு கோபம் வர மாதிரியும் அந்த வில்லனை போட்டு சேஸ் பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் இதில் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் படம் பார்த்தா தான் தெரியும், நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. அதேமாரி அந்த சஞ்சய் தத்தோட உடம்பு பாடி வந்து ஒரு வில்லனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த வில்லன் ரோல் அப்படி கொடுத்துருக்காங்க. அது ஸ்மார்ட்டாக தான் வராரு ஆள், சும்மா அப்படி இப்படிலாம் இல்லை, அப்படி ஸ்மார்ட்டாக அப்படி நடந்து வர்றாரு. உடம்பெல்லாம் வந்து வேற லெவலில்
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். விஜய்க்கு வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு வில்லன், அந்த அந்த ரோலுக்கு வந்து ஈக்குவலான ஒரு வில்லன் வேணும் இல்லையா, அந்த வில்லன் வந்து கரெக்டான சூஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்ல வரணும். ப்ளஸ் வந்து நிறைய சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியாத ஒரு ட்விஸ்டெல்லாம் ஏதாவது வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ், அது நமக்கு தெரியல, படம் பார்த்தாலும் தெரியும். ஏன்னா வந்து கடைசியில் வந்து விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சூர்யா வருவார், அது ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தாரு. ஆனால் கடைசி மினிட்ல வந்து அது படம் வரதுக்கு முன்னாடி வெளியே வந்துருச்சு, சூர்யா நடிச்சிருக்காருன்னு. ஆனால் சூர்யா காட்சி வந்து அவ்வளோ கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு அந்த ஒரே ஒரு காட்சி, அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி யாராவது கெஸ்ட் ரோல் ஏதாவது ஒரு நடிகர் வச்சிருக்காரான்றது தெரியல, ரூமர் போகுது கமலஹாசன் நடிச்சிருக்காரு ஒரு ரோல் அப்படின்ட்டு, அது சரியா தெரியல, தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜும் தளபதியும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தை எப்படியாவது வந்து பீக்கில் கொண்டு போகணும். விக்ரம் வந்து பீக்கில் போயிடுச்சு தமிழ் சினிமாவில், வேற லெவலில் தொட்டுடுச்சு. இதையும் தாண்டி ஒரு படி வந்து லியோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சிருக்காருன்னு மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது லோகேஷ் அவர்கள். உண்மையிலேயே வந்து லோகேஷோட உழைப்புக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சல்யூட் அடிக்கணும். உண்மையிலே வந்து தமிழ் சினிமா வந்து வேற லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் வந்து தமிழ் சினிமா கிடைச்சிருக்காருன்னு தான் சொல்ல வரணும். அது அந்த விதத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு செம்ம ஒரு ட்ரீட், ஃபுல் ட்ரீட் இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் எதுவும் வந்த மாதிரியே தெரியல. இந்த ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக சீரியஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு. எதுக்காக சீரியஸ்னஸ்ஸாக போகுதுன்னா படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து ஒரு காமெடி சீன் சொல்லிட்டு எதுவும் பர்டிகுலர் எதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படம் சீரியஸாகவே போயிட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து இதை இந்த படத்தை வந்து ஒரு சீரியஸ்னஸாக கொண்டு வந்திருக்காரு தான் லோகேஷன் சொல்லணும். ஏன்னா இதில் காமெடி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சிகள் கூட இந்த ட்ரெய்லரில் இல்லை. படம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் 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 அப்படி தான் போடுது. ட்விஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ட்விஸ்ட்டு ஆக்ஷன் ட்விஸ்ட்டு ஆக்ஷன் இப்படி தான் கலந்து இந்த படம் போகும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த மாதம் வந்து இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட் விருந்து தான் சொல்லணும். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நம்ம இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கோம், படம் வரட்டும், படம் வந்த பிறகு படம் எப்படி இருக்கும் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் தான் நான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன், படம் பார்த்த பிறகு தான் அந்த ரிவ்யூ கொடுக்க முடியும். நான் அதுக்கு முன்னாடியே வந்து என்னடா இவ்வளோ ஹைப்பு பீப்பு இப்படி பண்ணுற அப்படி, ட்ரெய்லர் எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு சீக்வன்ஸை தான் இந்த வந்து நான் உங்களுக்கு வந்து விஷயத்த சொல்லியிருக்கேனே தவிர, மற்றபடி வந்து படம் பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் ட்ரெய்லர்லேருந்து வந்த விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, இந்த படக்குழுவினருக்கு வந்து இந்த படம் வெற்றி அடைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். படம் வந்து வரட்டும், பார்ப்போம், இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜு, நன்றி, வணக்கம்.